அர்ஜுன் சார் அவருடைய ஆக்ஷன் அண்ட் அவருடைய ஜெய்ஹின் படம் வந்து நான் எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் சார்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், அப்படி அவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்லாம் சொல்லி கேட்டே இருந்தாங்க சார். அண்ட் சாரோட பேசுகிறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அவங்க பேசுகிற ஸ்டைல், அவங்க நிற்கிற ஸ்டைல், அதுவே ஒரு பயங்கர ஸ்டைலாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் அவங்களுடைய ரோல் ரொம்ப சூப்பராக, அது பெரிய சாலிட் சப்போர்ட்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று, நான் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு அவங்கள ஒரு பேஸாக வச்சு பண்ணும்பொழுது இன்னும் பிலீவபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அது மித்ரன் வந்து ரொம்ப அழகாக கதையில் பண்ணிட்டாங்க. அண்ட் அர்ஜுன் சார் தேங்க்யூ, உங்களுக்கு கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் அண்ட் உங்ககிட்டேருந்து சினிமா உங்களுடைய பயணங்கள் உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது சார். அவரோட பர்ஃபார்மென்ஸ்லாம் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஒரு க்ளோஸ்அப் டைலாக் பேசும்போது அதுக்கு ஒரு மாதிரி ப்ரிப்பேர் ஆகுறாங்க. ஸோ அவரோட நடித்த சந்தோஷம். அண்ட் பா விஜய் சார் உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நான் வந்தப்போ சொன்னது அதுதான், அந்த வரிகள் வந்து அப்படி இருந்தது, மேடை ஏறுடா வானம் தொடுடா தொட்டுட்டா கீழே தள்ளித்தான் கூட்டம் சிரிக்கும், சிரிச்சா மீண்டும் ஏழுடா சுற்றி பாருடா சிரிச்ச கூட்டம் முன்னணி ஜெயிச்சு காட்டுடா அப்படின்றது. இது அது நீங்கள் பாட்டுக்காக எழுதின லிரிக்ஸ் மாதிரி தெரியல, வாழ்க்கைக்காக எழுதின லிரிக்ஸ் மாதிரி இருக்குது அது. அண்ட் நீங்கள் எழுதின டைம் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான டைம். நீங்கள் அந்த டைமில் அந்த லிரிக்ஸை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ரொம்ப அதுக்குள்ளே போக மாட்டேன், நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அவங்களுக்கு பதில் சொல்லிடணும் அப்படின்னு நான் நினைக்கிற ஆள் கிடையாது. பட் அந்த லிரிக்ஸை கேட்கும்போது அது ஓகே, ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தது. ஏன்னா நம்மளை யார் வெறுக்கிறாங்களோ அவங்கள பற்றி ரொம்ப யோசிக்கிறத விட, யார் நம்மளை ரொம்ப ரசிக்கிறாங்களோ லவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு தான் ஓடணும்னு நினைப்பேன். பட் இந்த வரிகள் எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் லைஃப்பில் இதை பார்த்துட்டே தான் இருக்கும். அது ஒரு பாடல் மூலமாக இவ்வளோ பெரிய ஒரு இசையமைப்பாளரின் பாடல் மூலமாக வரும்போது அது இன்னும் மனதுக்கு நெருக்கமாகிடுது. அண்ட் லைஃப் லாங் இந்த லைன் நிற்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ அந்த வரிகள் கொடுத்ததுக்கு சார். நான் கேட்டுகிட்டே இருப்பேன், எப்பா டீசரில் அந்த முகத்தை தான் காட்டலை, ஒரு வசனம் ட்ரெய்லரில் அந்த ஃபேஸை மட்டுமா, அதெல்லாம் காட்டுவோம் ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு. இந்த ஃபேஸ் வருமா, நான் ட்ரெய்லர் முடிஞ்சிருச்சான்னு கேட்குறத விட என் ஃபேஸ் வருதா இல்லைன்னா என் படமாக டவுட் ஆயிரும் எல்லாருக்கும். அதுதான் எனக்கே டவுட் வருது அப்படின்னு. அது எப்படின்னா ஃபுல் இருட்டு, ஏற்கனவே இருட்டு, அந்த ஒரு ஷாட் இருக்கும் இல்லையா அந்த ராட்டினத்தில், அதில் மாஸ்க் வேற, எங்கே இவன் மூஞ்சி லைட்டாக கீட்டாக தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு மாஸ்க்கை வேற போட்டு விட்டு அப்படி இருந்தது. பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது சூப்பர். ஏன்னா எனக்கு சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்கணுன்னு எனக்கு நிறைய ஆசை. இன்றைக்கி அதுக்குள்ளே நான் இருக்கேன்றதே எனக்கு பெரிய சந்தோஷமாகவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. இது ரொம்ப பெரிய விஷயம். இது எல்லா இதை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து இந்த டீம் மட்டும் கிடையாது, இப்படி ஒரு ஐடியாவை இங்கே பண்ணக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்த, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அட்டம்ப்ட் எடுத்த அத்தனை இயக்குநர்களுக்கும் பெரிய நன்றி. அவங்க ஆரம்பித்து வச்சது தான். மேபி நம்ம சங்கர் சாரெல்லாம் இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸ்டேஜில் சங்கர் சார் போட்ட விதை தான் நினைக்கிறேன் இன்றைக்கி நாம் வேறு வேறு மாதிரியான ஐடியாஸ்லாம் பண்ண முடியுது. ரோபோன்னு அவர் சொல்ல வேணாம், டிவியிலேருந்து தெரியும். அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ப்ரொடியூசர் சார், அவர் உங்களை வர்ணிக்கிறதே கொஞ்சம் தப்பாக இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவர்கிட்ட போகாதீங்க ஃபஸ்ட்டு. அண்ட் அண்ணா உங்களுடைய அன்புக்கு நன்றி. நான் உங்களுடைய திறமை பற்றிலாம் எதுவும் சொல்லலாம். இரும்பு திரையில் உங்களோட போர்ஷன் வந்து அவ்வளோ, நான் மதுரையில் அந்த படம் பார்த்தேன், அங்கே அப்படி என்ஜாய் பண்ணாங்க உங்களோட ஒன்லைன்ஸு அதுக்கெல்லாமே வந்து. அண்ட் அப்போ நீங்கள் அந்த அதே டைரக்டரோட திரும்ப நம்மெல்லாம் ஒர்க் பண்ணுறோன்னு போது அது இன்னொரு கூடுதல் சந்தோஷம். சந்தோஷம் இந்த உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் டிசைனர், இந்த படத்தோட போஸ்டர் ஃபஸ்ட் லுக் வரும்போது சிவா பிரதர், ஃபஸ்ட் லுக்கை விட அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் லுக் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நேற்று வந்து அந்த பைக் ரேசிங் போகிற மாதிரியான ஸ்டில் வந்து ஒரு டிசைனை விட இன்னொரு டிசைன் பெட்டராக இருக்குது. நேற்று அந்த பைக் டிசைன்லேயே நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தது அதுதான், இதை ஃபஸ்ட் லுக்காக விட்டுருக்கலாம் இதை ஃபஸ்ட் லுக்காக விட்டுருக்கலான்னு. அண்ட் எவ்ரி டைம் போனதை விட பெட்டராக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர். அண்ட் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் பிரதர். 10 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் மித்ரன் அவரை எனக்கு தெரிஞ்ச ஜார்ஜ் ப்ரோ மூலமாக தான் தெரியும். ஒரு நாள் வந்து ஜார்ஜ் ப்ரோ வந்து சொன்னார், அண்ணே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் நீ மித்ரன்னு, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் நீ அப்படின்னு ஒன்று சொன்னார். ஒரு படத்துக்கு ஒரு பைலட் ஃபிலிம் மாதிரியும், எனக்கு இப்போ வரைக்குமே அது என்ன கதைன்னு எனக்கு தெரியாது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஜார்ஜ் ப்ரோ வந்து அவர் பயங்கர திறமைசாலின்னு எல்லாருக்குமே தெரியும், அதை தாண்டி ஒரு மனிதராக ரொம்ப பிடிக்கும். அண்ட் அப்போ அவர் கையில் இருந்த ஒரு சின்ன கேமரா வச்சே அவரால் ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ண முடியும். அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன். அதே கேமராவை நான் கையில் வச்சு ஒரு சாதா ஃபோட்டோ கூட எடுக்க, ஆப்வியஸாக அவருடைய டேலண்ட் வேறு, பட் அதை வச்சுக்கிட்டு ஒரு மனிதரால் எப்படி இவ்வளோலாம் பண்ண முடியுதுன்னு ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன் நான். அவர் வந்து சொல்லும்போது சரி போய் பண்ணலாம் அப்படி தான் மித்ரன் பழக்கம். அண்ட் அந்த டீமே ஒரு சூப்பரான டீம். மித்ரன் டைரக்ட் பண்ணார் அந்த ஷார்ட் ஃபிலிமை, ஜார்ஜ் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணார், அல்ஃபோன்ஸ் புத்திரன் வந்து எடிட் பண்ணார் அந்த இதை, நாங்களாம் நடித்தோம் அது. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் இது.
அதுக்கப்புறம் இந்த படமை இனிஷியேட் பண்ணதும் வந்து ஜார்ஜ் ப்ரோ தான். இரும்புத்திரைக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு படம் பண்ணுறோன்றது கமிட் ஆகிட்டோம். ஒரு நாள் நான் சீமராஜா ஷூட்டில் இருக்கும்போது ஜார்ஜ் ப்ரோ வந்து சொன்னார், அண்ணே நல்லா வந்துட்டுருக்குனே படம், நம்ம ஒன்று பண்ணலானே அப்படின்னு ஒன்று சொன்னார். ஓகே ரெடி, நம்ம ஒன்று பண்ணலான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். என்ன பண்ணுறதுலாம் டிசைட் பண்ணாமல் அப்புறம் அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் அது. அண்ட் ஃபஸ்ட் அதனால் ஜார்ஜ் ப்ரோ உங்களுக்கு தேங்க்ஸ். அண்ட் நான் வந்து இதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃப்ரெண்ட், அண்ட் இந்த படத்தில் உங்களோட விஷுவல் பார்த்ததுக்கப்புறம் நான் உங்களோட ஃபேன் ஆகிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி உங்களோட விஷுவல்லாம் அவ்வளோ பிடிக்கும், பட் ஏன் ஃபேனுன்றதை சொல்லிடுறேன். ரொம்ப அலட்டிக்காமல், ரொம்ப எல்லோரையும் இப்போ நான் ஒன்று பயங்கரமாக பண்ணுறேன் பார் அப்படிலாம் எதையுமே காட்டிக்காமல் கேஷுவலாக உட்காந்து ஒரு க்ரீம் பண்ணை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே ஒரு சாதாரணமாக ஒரு ஆக்ஷன் பிளாக் எடுக்கிறதுலாம் என்ன சொல்கிறது, தன் மேலேயும் சுற்றி இருக்கவங்க மேலேயும் அதீத நம்பிக்கையை வச்ச திறமையுள்ள கடவுளுக்கு பயப்படுற ஒருத்தரால் தான் அதை அழகாக செய்ய முடியும். நீங்கள் அதை சூப்பராக பண்ணுறீங்க. அதனால் இன்னிலேருந்து உங்களுடைய ரசிகன் இந்த படம் ஒர்க் பண்ணதுலேருந்து இன்னும் நிறைய படங்கள் உங்களோட ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக போடப்பட்ட பிட் இல்லை இது. அண்ட் இன்னொன்று, அப்படி ஃப்ரெண்டுக்காக சும்மா இறங்கிலாம் ஜார்ஜ் ப்ரோ படமும் பண்ண மாட்டார். அவருக்கு அதுக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கணும் அது. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு தேங்க்ஸ் இதை இனிஷியேட் பண்ணதுக்கு. அண்ட் ரூபன் ப்ரோ, நான் வந்து எடிட்டிங்லலாம் தலையிடலை, நீங்களே ஒரு தலைப்பை கொடுத்துட்டு போகாதீங்க. நான் எங்கே தலையிட்டேன், நேற்று வந்து சண்டை போட்டுக்காருங்க ஏட்டையா அந்த மாதிரி வந்து நடுவில் உட்காந்துருந்தேன் நான். சும்மா அதை உட்காந்து வேடிக்கை பார்த்தவொடனே எடிட்டிங்கில் இந்த பாக்கியை பிடிச்சா கரெக்டாக வரும். பாக்கியராஜ் எடிட்டிங்கில் வந்து உட்காந்தா எடிட்டிங் பண்ணுறோன்னு அர்த்தம் கிடையாது. அந்த ரூம் அங்கே அது தான் இடம் இருந்துச்சு. ஸோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. நமக்கு என்ன சொல்ல தெரியும்னா, இது நல்லாயிருக்கு, இந்த ஷாட் இருக்கு, சூப்பராக இருக்குது, இது இல்லை, அவ்வளோதான் நம்மளுடைய பங்கு. இதில் அவங்க அதை விட திறமைசாலிகளில் இருக்காங்க. கருத்து சொல்கிறது யார் வேணால் சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அவ்வளோதான். பட் அது ரொம்ப சஜஸ்டிவாக. இன்னொன்று, என்னுடைய எனக்கு லைஃப்பில் இந்த சினிமாவில் நம்ம நிறைய நான் ட்ரெய்லரை பார்த்து கை தட்டியிருக்கிறேன், விசில் அடிச்சிருக்கிறேன். நமக்கு ஒரு நல்ல ட்ரெய்லர் அப்படி அமையும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரெமோ ட்ரெய்லர் அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணா ட்ரெய்லர், அது இன்னை வரைக்கும் அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படி தான் சொல்லணும். அப்படி ஒரு ஐடியாவை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண விதம். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு என்னுடைய ட்ரெய்லர்களில் ரொம்ப சூப்பரான ட்ரெய்லராக இது இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. ஹீரோ நபேதியால், அவருடைய ஒரு நான் ஒரு சில ஹிந்தி படங்கள், நான் நிறைய ஹிந்தி படங்கள் பார்க்குறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். அதில் அவருடைய படம் ஒன்று பார்த்தேன், அதில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, வந்து தமிழ் டைலாக்கை லிப்ஸிங் தப்பாயிடக்கூடாதுன்றதுனால இம்போசிஷன் மாதிரி எழுதுவார் உட்காந்து அந்த டைலாகை. இப்போ இங்கே பார்த்த டைலாக் கூட அவர் திருப்பி திருப்பி எழுதுவார். நான் படிப்பை வச்சு வியாபாரம் பண்ணுறவன் இல்லை, அந்த லைனே 20 times 30 times இருந்தேன். நான் படிப்பை வச்சு வியாபாரம் பண்ணுறவன் இல்லை, நான் படிப்பை வச்சு அப்படின்னு எழுதி 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 அவ்வளோ சின்சியர் எஃபர்ட். நான் வந்தேன், என்ன சொல்கிறாங்களோ ஏதோ ஒன்று அடிச்சுட்டு போகலாம் அப்படி இல்லாமல், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லேருந்து இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கும் பொழுது நாளைக்கு நம்மளும் வேறு மொழியில் போய் ஒரு படம் பண்ணலான்ற நம்பிக்கை இவங்களாம் தான் கொடுக்குறாங்க. அபேதியால் பிரதர் தேங்க்யூ, உங்களோட நடித்தது சந்தோஷம். அண்ட் மித்ரன் சூப்பர், வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுடைய எஃபர்ட், நீங்களும் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது அதை அப்படியே அழகாக ஹேண்டில் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் டீம் ஓடிக்கிட்டே இருந்தீங்க, சுற்றிக்கிட்டே இருந்தீங்க இப்போ வரைக்கும். எல்லோரும் சொல்கிறது நான் இது எல்லா படங்களுக்கும் நடக்கிறது, அவங்கவுங்களுடைய படம் அவங்கவுங்களுக்கு ரொம்ப பெருசு. அந்த வகையில் எங்களுடைய படம் எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம்தான். அதுவும் இந்த மாதிரி ஒரு விஷயம் எடுக்கும்போது, ஆனால் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய விஷஸ், அவங்க எல்லாருமே நல்ல பொட்டென்ஷியல் உள்ள டைரக்டர்ஸ். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் இனிகோ அவருக்கும், எங்கள் எல்லோரையும் கரெக்டாக வந்து பண்ணி அவருக்கு அவர் அண்ட் இங்கே எல்லோரும் பேரையும் நம்ம மறந்துடக்கூடாதுன்றதுனால யார் பேர் சொல்லாமல் இருக்கு. இங்கே இருக்க அத்தனை பேருக்கும் தேங்க்ஸ். அண்ட் டான்ஸ் மாஸ்டர் சதீஷ், அவர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், அவருடைய டான்ஸும் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்போ தெரியும்னா, நான் திருச்சியில் காலேஜில் படிக்கும் போதுலேருந்து அவருக்கு தெரியும். அவர் பயங்கரமாக ஆடுவார்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவரோட ஒர்க் பண்ண சந்தோஷம் என்னென்னா, என்னை இந்த படத்தில் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணதுன்னா அவர் தான். எனக்கு எனக்கு வந்து ஒரு சில டான்ஸ் ஸ்டைல்ஸ் தான் கம்ஃபர்டபுளாக வரும். வராத ஒரு டான்ஸ் ஸ்டைலை கொடுத்து தக்கர தக்கத்தா அப்படின்னு ஒரு டியூன் போட்டிருக்காரு யுவன் சார். அது நீ ஆடினா வெளியே கேட்கும், தியேட்டரில் இருக்கவங்களுக்கு தியேட்டரில் ஸ்பீக்கர் இருக்குது கேட்கும் மாஸ்டர், அது அதுவாகவே கேட்கும். ஏன் என் உயிரை வாங்குறீங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிப்பேன் நான். தக்கர தக்கத்தா அதை பிடின்னு சொல்லி ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் ஒரு ஷார்ட் ஆடுறது பார்த்துருப்பீங்க. அந்த சிங்கிள் பிட்டு அப்படியே ஒரு 20 takes போச்சு எனக்கு தெரிஞ்சு. காலைல 11 மணிக்கு ஆரம்பித்தவர் 1:30 ஆகுது, எல்லாம் இப்படி ஆகுறாங்க. அவர் ஒன்மோர் அது மட்டும், அந்த தக்கரதக்கத்தா, அந்த தக்கரதக்கத்தா ஒரு இடத்துல வந்தால் பரவாயில்ல, வரிசையாக அதுதான் வருது. தக்கரதக்கத்தா தக்க அதுதான் வருது. நானும் இப்படி டயர்டாகி ஒரு டேக்கில் வந்துருச்சு. அப்போ அடி சூப்பர் அப்படின்னு நினச்சா, ஓகே இப்போ ஒரு க்ளோஸ் எடுத்துக்கலாமா. நடுவில் என்ன ஜார்ஜ் ப்ரோ அப்படியே பார்த்தார், அண்ணே க்ளோஸ் எடுக்கிறதுக்கு எதுக்கு நீ இத்தனை ஒயிட் எடுத்தான் இந்த அப்படின்னு ஏன்ட்டேன்.
நீங்க கேட்டுட்டீங்க, நான் கேட்க முடியல அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஏழு எட்டு கட்டு எடுத்து எடுத்ததுக்கு அப்பயே எடுத்திருந்தா முடிச்சு வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம் எல்லாரும் சீக்கிரம். அந்த அளவுக்கு நல்லா கொரியோகிராஃப் பண்ண கொரியோகிராஃபர் சதீஷ் அவர்களுக்கு நன்றி.